Toto Chan வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். வானொலி நகைச்சுவையாளர்கள். நேற்று டோட்டோ சான் மிகவும் தளர்ந்து இருந்தால், அம்மா, இனிமேல் ரேடியோவில் எந்த காமெடியினையும் நீ கவனிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டாள். டோட்டோ சான் சிறுமியாயிருந்ததற்கு மாறாக வானொலி பெரியதாக இருந்தது. அது மரத்தினால் செய்யப்பட்டு மிகவும் நேர்த்தியாயிருந்தது. அவர்களது வானொலி செவ்வகமாகவும் வட்டமான மேட்பாகத்துடன் முன்பகுதியில் இளஞ்சிவப்பு பட்டினால் மூடப்பட்ட ஸ்பீக்கர்களுடனும் அரேபிய முறையில் வார்க்கப்பட்டு அழகாக இருக்கும். அதற்கு இரண்டு கட்டுப்பாட்டு குமிழ்கள் இருந்தன. அவள் பள்ளிக்கு கிளம்ப ஆரம்பிக்கும் முன்னர் காதை இளஞ்சிவப்பு பட்டுக்கு அருகே வைத்து ரகுகோ நகைச்சுவையாளர்களை கேட்பது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்களுடைய ஜோக்குகள் மிகவும் நகைச்சுவையாயிருந்ததாய் அவள் நினைத்தாள். நேற்று வரை அவர்களை கவனிப்பதை அம்மா ஆட்சேபிக்கவில்லை. நேற்று இரவு ஒரு வாத்திய குழுவிலிருந்து அப்பாவின் சில நண்பர்கள் வீட்டிற்கு வந்து வாழ்வரையில் நான் கச்சேரியை பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். செல்லோ இசைக்கும் திரு இட்சுநாதோ டாசிபானாக உனக்கு சில வாழைப்பழங்கள் கொண்டு வந்துள்ளார் என்றாள் அம்மா. டோட்டோசான் சிலிர்த்து போனாள். அவள் பாந்தமாய் திரு டாசிபானாவை வணங்கினாள். நன்றி சொல்லும் முகம்தான் அம்மாவிடம் வேந்து சொன்னாள். ஹே அம்மா, அது மிகவும் அழகாயும் ரொம்ப நல்லாவும் உள்ளது. அதற்கு பிறகு அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்கும் போதுதான் டோட்டோசான் ரகசியமாய் கேட்க வேண்டியிருந்தது. நகைச்சுவையாளர்கள் நன்றாக செய்யும் போது அவள் கூக்குரல் இட்டு சிரிப்பாள். யாராவது வளர்ந்தவர்கள் இதை கவனித்தால் இவ்வளவு சின்னஞ்சிறுமி இவ்வளவு கஷ்டமான ஜோக்குகளை எல்லாம் எப்படி புரிந்து கொண்டு சிரிக்கிறாள் என வியப்பார்கள். ஆனால் குழந்தைகள் உள்ளார்ந்த நகைச்சுவை உணர்வை பெற்றிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்கள் எவ்வளவு சிறியவர்களாய் இருக்கிறார்கள் என்பது பிரச்சனை இல்லை. ஒரு நகைச்சுவையான நிகழ்ச்சி உண்மையிலேயே நடந்தால் அவர்களால் எப்போதும் அதை உணர முடியும். டோட்டோசான் தொடரும்.